ஆதம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அது போற வழியில பிரிட்ஜுக்கு பக்கத்திலே இருக்கு. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கடையோட லிங்க் போட்டு நீங்க மறக்காம செக் அவுட் பண்ணா செக் அவுட் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன ஆர்டர் பண்ணிருக்கோம்னா, ஆர்டர் பண்ணா போய் வாங்கிட்டு வந்தோம். என்ன வாங்கிட்டு வந்தோம்னா, சிக்கன் பிரியாணி 5 பீப்புள் சாப்பிட்ற குவான்டிட்டி, கூட 665 வாங்கிட்டு வந்திருக்கேன். சிக்கன் 65 ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு, அதோட ரேட் வந்து 130 ருபீஸ். ஸோ 5 பீப்புள் சாப்பிட்ற அளவு குவான்டிட்டி, இல்லை பரோட்டா இருக்கு, நைட்டில் சைனீஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அது வேணால் நம்ம தனியாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்த வியூஸ் பொறுத்து உள்ள பொறுத்துன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து பிரியாணியெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணிட்டு சிக்கன் 65 ரைத்தா எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்லாம். ஸோ விட கொடுப்பலாம், விட கொடுப்போம். சேனல் புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம், பிரியாணி 5 பேர் சாப்பிட்ற அளவு குவான்டிட்டி, நல்லா கை வைக்க முடியல, செம்ம சூடா இருக்கு இந்த பக்கெட்ல. ஸோ 5 பேர் குவான்டிட்டி பார்க்கும் போது எனக்கு வந்து 4 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா மணக்குது, அப்படியே வந்து பிரியாணி ஸ்மெல் செம்மையா இருக்கு. இது எங்களையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன், செம்மையா இருந்ததா தெரியும். ஒரு நாளைக்கு வீடியோ போலான்னு சொல்லிட்டு கூட்டம் செம்ம கூட்டமா 30 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் நின்று வாங்கினதுக்கு. ஸோ அவ்வளோ நேரம் கிட்ட ஆயிடுச்சா, அதனால வந்து நம்ம வந்து இது வந்து டப்பு டப்புன்னு ஓப்பன் அன்பாக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் சாப்பிட்டு போகிறோம். எனக்கு செம்ம பசிங்க உள்ள நின்றுனால. ஸோ இப்போ வந்து நம்ம ஸோ வந்து இது வந்து கத்திரிக்காய். ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். In seconds later. ஸோ கத்திரிக்காய் ஓப்பன் பண்ணியாச்சு. இதுவும் செம்ம ஸ்மெல்லு, 5 பேர் அளவு குவான்டிட்டி நல்லாவே இருக்குன்னு பார்த்துக்கோங்க உள்ள. இதுவோ செம்மையாக இருக்கு. ஸோ இதை எடுத்து வச்சிடலாம், எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து சாப்பிடலாம். முட்டையை ஓப்பன் பண்ணிடலாம். முட்டையை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஒரு 5 பேர் அளவு 5 முட்டை கிட்ட இருக்கு. இப்போ வந்து சிக்கன் 65 அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது 130 ருபீஸ். ஸோ ஓப்பன் பண்ணிடலாமா? இப்போ நல்லா பெரிய பெரிய மீடியம் சைஸஸ் பீசஸ்ஸு, ஆனால் ஸ்மெல்லு சூப்பராக இருக்கு. எல்லாத்துலேயும் ஸ்மெல்லு வேற மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம பிரியாணியை வந்து எடுத்து இலையில போட்டுருவோம். ஸோ பிரியாணி தோண்டி எடுக்கணும். அப்படியே உடச்சி பீஸ் அப்படியே தோண்டி எடுத்தாச்சு. ஸோ அப்படியே நம்ம எடுத்து போட்டுக்கலாம். சுடுது. ஓய்யோ பா, இப்படி வெந்திருக்குன்னு பாருங்க, அப்படியே சாஃப்டாக இருந்திருக்கு, உள்ளே நல்லா சுட சுட இருக்கு. ஸோ பிரியாணி போட்டாச்சு. ஸோ அடுத்தது என்ன போடலாம், கத்திரிக்காய் ஊற்றிப்போம். மின்னல் மாதிரி பரட்டின் போது நாங்க ஓட்ட பந்தயமா பார்க்கலாம் இருக்கா. இப்போ வந்து நம்ம பிரியாணியை சாப்பிட்டுடலாம். ஸோ பிரியாணி என் கையில் சாப்பிட்டுருக்க செம்மையாக இருக்கும். இது வந்து திரும்பி வரி டேஸ்ட் பண்ண போகிறேன். ஐயோங்க, ரெண்டாவது ஸ்லோ மோஷன் சாப்பிட்டுன்னுக்குறேன் நீங்கள் நினைக்கலாம். அதை எடுத்து சாப்பிட்டோன்னே ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளே ஸ்லோ மோஷனில் போய்டும் அப்படியே வந்து ஒரு வேறு வழியில். பிரியாணி நஷ்டத்தை
இவங்க ஆம்பூர்ன்னு என்ன சொல்ல முடியல, ஆம்பூர் பிரியாணி தான் வந்து அதில் போட்டிருந்தாரு, ஆம்பூர் பிரியாணி சென்டர்னு. பட் இது ஆம்பூர் பிரியாணி மாதிரி இல்லை, சென்னை பிரியாணி. ஆனால் செம்ம டேஸ்ட்டு, சூப்பரான பிரியாணி. நான் மஸ்ட் ட்ரை பிரியாணின்னு சொல்லுவேன் இது. ஸோ கத்திரிக்காவோட வச்சு சாப்பிடலாமா? ஆமாம், கத்திரிக்காவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ திரும்ப ட்ரை பண்ணுவோம், பீ சாப்பிடுவோம், சாப்பிடும். பெஸ்ட்டு பெஸ்ட்டு கத்திரிக்காய், நார்மலான கத்திரிக்காய். ஆனால் அந்த பிரியாணியோட சாப்பிடும்போது சும்மா அல்டி லெவல், ஐயோ நானும் வார்த்தையில வர்ணிக்கவே முடியல. ஓவராக பண்ண நீங்கள் நினைக்கலாம், அந்த மாதிரி தான் பிரியாணியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பீஸு நான் எடுக்கிறதுக்குள்ளேயே அது உடஞ்சி அப்படி விழுந்து விட்டது. அதுவும் கொஞ்சம் பாட் இருக்குது லெக் பீஸில், ஸோ அதை நம்ம அப்படியே கடித்து சாப்பிடுவோம். ஸோ பீஸு எங்களுக்கு நல்லா இருந்திருக்கு, டேஸ்ட்டு பார்த்துருவோம். நீங்கள் பாருங்கள், இது வந்து ஒரு வடை, இப்படி ஒரு வடை. அந்த பீஸ் எப்படின்னா, இந்த பிரியாணி டேஸ்ட்டோட இந்த பீஸ் வெந்திருக்க விதம், அந்த பிரியாணியோட சாப்பிடுவோம், சூப்பராக இருக்குது. ஆனால் ஆதம் பாக்கம்ல இருந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சிக்கன் 65 ட்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு தனியாக சாப்பிட்டுட்டு அப்புறம் லெமன் போட்டு சாப்பிட்லாம். இது கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் கிரேவியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நல்லாயிருக்கு, ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அளவுக்குலாம் இல்லை. ஆனால் நான் சாப்பிட்டதில்லை, பட் ரொம்ப மசாலா ஓவர் கோட்டடாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கிறிஸ்பியாக இல்லை, அதான் மெயின் இதுவே. இது மசாலா கொஞ்சம் ஓவர் கோட் பண்ணனால கிறிஸ்பியே இல்லாமல் போயிடுச்சு. நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1:30 வந்து 7 பீசஸ் வந்து சஃபிஷியன்ட் தான். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணியா, ஆனால் நம்ம புளிஞ்சு சாப்பிடும் சூப்பராகும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ரைத்தாவோட வச்சு சாப்பிட்ருவோம். ரைத்தாவோட இதுவும் மெயினாக நம்ம இதோட வச்சு எல்லாத்தையும் சாப்பிடும் போது ஃபஸ்ட்டு நம்ம தனியாக ரைத்தாவோட சாப்பிட்லாம், அப்புறம் எல்லோவோ ரைத்தாவோ நம்ம பிரியாணி உள்ள ட்ரை பண்ண முடியாது, பண்ணலாம். அது செம்மையாக இருக்கும் போது இப்போ வந்து நம்ம அந்த வெங்காயத்தை சாப்பிடும் போதே தெரிஞ்சிச்சு, இது எல்லோ அப்புறம் இதுவும் பிரியாணி வச்சு சாப்பிடும் போது செம்மையாக இருக்கும் போதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். ஐயோ அன்னைக்கு சாப்பிட்டோம் பாருங்க, என்ன டேஸ்ட்டு, செம்மையாக இருந்தது. ஸோ எல்லோவை, ஸோ எல்லோவை உடைச்சிடலாம், உடைச்சாச்சு. ஸோ நல்லா எல்லோவை கொஞ்சம் எடுத்து இந்த இதை உடைச்சி இருங்க, கரெக்டான காம்பினேஷன் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து பண்ண போகிற மாதிரிங்க. இதுக்கு என்ன பேர் வைக்கலாம், வேற லெவல். ஓகே, வேற லெவல். சீரியஸ்லி வேற லெவல், செம்மையாக இருக்கு. எப்பா பிரியாணி விழுவே தெரியாத மாதிரி விழுவே மறந்துட்டு நான் சாப்பிட்டுருக்கேன். அந்த மாதிரி டேஸ்ட்டு டேஸ்ட்டு நல்லாக்குன்னா நான் இவ்வளோ பாராட்டுறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கு. ஆனால் டேக்அவே மட்டும்தான் இருக்குது, நம்மளால் போய் டைரெக்டாக போய் வாங்க முடியும். ஏன்னா டைனிங்லாம் கிடையாது, இப்போ கொஞ்சம் டைனிங் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு டேக்அவே தான் இருக்குது. நான் வந்து அதில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, பிரியாணி கூட இந்த கத்திரிக்காய் வந்து பாருங்கள், செம்மையாக இருக்குது. நல்லா தண்ணி கத்திரிக்காய்னாலும் அந்த டேஸ்ட் உண்மையில சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், செஞ்சுட்டா போச்சு போனோம். அதுக்கு முன்னாடி இந்த இருக்கிறாரு பாருங்கள், இவரோட லெமனை புழிஞ்சி சாப்பிடும். ஒரே ஒன்றத்தில் லெமன் லைட்டாக புழிஞ்சி வெங்காயத்தை வைத்து மிஸ்ஸிங் ஃபீல் வந்து அவ்வளோ ஒன்றும் ஆவரேஜாக இருக்குன்னு நினச்சிட்டேன், மைண்டை மாற்றிடுச்சு. இதோட சாப்பிடும் சூப்பராக இருக்குது. இந்த லெமன் டேஸ்ட் தான் இதில் வந்து அல்டிமேட்டாக தெரியுது, காரம் தான். ஆனால் இந்த லெமன் உரி சாப்பிடும்போது அந்த காரம் நம்மளுக்கு அவ்வளோவா தெரியல. ஸோ லெமன் லைட்டாக போட்டு சாப்பிட்றோங்க, கம்மியாக இருக்குது. ஓகே, இப்போ சேர்த்துட்டா போச்சு. தேங்க்ஸ்
ஸோ இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது வந்து தளபதியோட பர்த்டே. ஸோ நான் இந்த வீடியோ வந்து நாளைக்கு தான் போஸ்ட் பண்ணேன். வெனஜர் டிலேட்டட் ஹாப்பி பர்த்டே தளபதி. ஸோ உங்களோட பெரிய ஃபேன் விஷு ஹாப்பி பர்த்டே தளபதி. பிஎஸ்டி ஃபர்ஸ்ட் லுக்லாம் செம்ம தெரியா இருந்தது. ஸோ மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே தளபதி. ஸோ செஞ்சிட்டா போச்சு டைம். எல்லோ எய்த்து மெயினாக எக்ல இருந்து ஆரம்பிப்போம். சிக்கன் எய்த்து கத்திரிக்காய் லைட்டாக ஊற்றி சரி பாஸ் வெங்காயத்தை எய்த்து லைட்டாக லெமன் பூஞ்சன சிக்கனை வைத்து சீட் டேய் டேய் பீஸ் எடுத்தாச்சா வச்சு நல்லா செஞ்சுட்டா போச்சு. எல்லாத்தையும் செம்ம டேஸ்ட் செம்ம டேஸ்ட்னு சொல்கிறானே எல்லாமே நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா நல்லா கமெண்ட்டை சொல்லலாம். இன்னும் ஒரே ஒரு பைட் போயிடலாம், சும்மா இருக்க மாட்டாங்க எங்கள் நாக்கு என் கையெல்லாம் சாப்பிடுது சாப்பிடுன்னு சொல்லி சொல்லுது. ஸோ சாப்பிடலாம். ஸோ இப்போ சாப்பிட்டுனே நான் வந்து லாஸ்ட் கொடுத்துட்றேன். பிரியாணி சூப்பராக இருக்குது, கத்திரிக்காய் டேஸ்ட் வேறு லெவல், முட்டையோட வச்சு இந்த வெங்காயோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. சிக்கன் 65 வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஆனால் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் ஒர்த் இருக்காதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் லெமன் பூஞ்சி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் நிறுத்துருங்க. ஸோ அடுத்த வீடியோ தந்தைங்க மாதிரி விடைபெறுவது உங்கள் ஃபுட்டு தருவன். ஒண்ணுமே தெரியலையே. வாங்க என்னடா கூட்டம் கூட்டமா வந்து கொத்து கொத்தா திரும்புறாங்க.